வயநாடு. அது வயல்நாடாக இருந்தது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வயநாடு பற்றிய வரலாறு நமக்கு தெரியுமா? வயநாடு அப்படிங்கிற ஒரு எதுக்கு அதுக்கு நாடுன்னு பேர் வச்சாங்க? அப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி பழசிராஜா பற்றியும் வேடா பழங்குடிகள் பற்றியும் நாம் அறியாத ஏகப்பட்ட வரலாறுகளும் இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு 3 அல்ல 4 கிராமங்கள் காணாமலே போயிருக்கு. மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக தனுஷ்கோடி அறிவிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி வயநாடு மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிப்போய்விட்டதா? 1200 மீட்பு பணியாளர்கள் சொல்லக்கூடிய அதிசயமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எப்பயுமே ஒரு அழகான தேசம் இருக்குது அப்படின்னா அதை திருடுவதற்கு நிறையா பேர் முயற்சி செய்வாங்க. ஒரு வளமான தேசத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறது இந்த கொள்ளையர்களுடைய ஆசையாக இருக்கும். வேடா பழங்குடிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை செப்பனிட்டு உழுது பயிரிட்டு அதை ஒரு வளமான வயல் நாடாக மாற்றினாங்க. காடாக இருந்ததை நாடாக மாற்றி காமிச்சாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள். கேரளாங்கிற தேசமே 1956 உருவானது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? கோட்டயம் பகுதியை ஆட்சி பண்ணது பழசிராஜா அப்படிங்கிற அந்த ராஜாவை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? திப்பு சுல்தானுடைய காலகட்டத்திலையும் முகலாயர்கள் காலகட்டத்திலையும் பழசிராஜா இந்த வயநாட்டை காப்பாற்றுறதுக்காக போராடிய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இதை எதையுமே அறியாமல் இன்றைக்கி வயநாட்டில் முழுக்க முழுக்க தேயிலை தோட்டங்களாக இருக்கே, அங்கே என்ன இருந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்காக சில புத்தகங்களை எடுத்து தேடும்போது கேரளாவினுடைய பண்டைய வரலாறை தேடி பார்க்கும். சேரர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் சரியாக பிரிட்டிஷார் உள்ளே என்றாகிறாங்க. பிரிட்டிஷார் உள்ள என்றாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோட்டயம் பகுதியினுடைய ராஜவம்சத்தை சேர்ந்த பழசிராஜா அப்படிங்கிறவர் தான் அந்த வயல் நாட்டை முழுவதுமாக வேடா பழங்குடிகள்கிட்ட இருந்து ஆக்குப்பை பண்ணுறார். பழங்குடியின மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய வளமான தேசத்தை கைப்பற்றுறாரு இந்த பழசிராஜா. ஸோ பழசிராஜா கைப்பற்றிய பகுதிகளை பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய நிலத்தில் எதுக்கு இவங்க சும்மா வச்சுருக்காங்க? வெறுமன வயலாக கிடக்கு, இங்கே தேயிலை டீ எஸ்டேட் போட்டால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு மாஞ்சோலை டீ எஸ்டேட் மாதிரி இங்கே ஒரு டீ எஸ்டேட்டை போடுறாங்க. பெரிய அளவிலான தேயிலை தோட்டங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் பழசிராஜாவினுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்களும் அன்றைக்கு தேதிக்கு பிரிட்டிஷார்கிட்ட அடிமையாக இருந்த மக்களும் இந்த வயநாடு பகுதியில் நம்பூதிரிகள் காலகட்டத்தில் முழுக்க முழுக்க நம்பூதிரிகள் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாருக்கு வந்து கூட சேர்த்து கொடுப்பதில் மட்டும்தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முழுவதுமாக கேரளாவில் 2 இனிஷியல் போட்ட நபர்கள்லாம் நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்பூதிரிகள் தான். பெண்கள் வந்து முதல் நாள் இரவு, கல்யாணமான முதல் நாள் இரவு வந்து நம்பூதிரியோடு தான் இருக்கணும். அதற்கு பிறகு தான் கணவனோட போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதன் காரணமாக தான் கேரளாவில் இன்றைக்கு தேதி வரைக்கும் 2 இனிஷியல் போட்டு வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவர்களது தவறல்ல, நம்பூதிரிகள் அந்த மக்களை ஏமாற்றி செய்த சூழ்ச்சி. அப்படிப்பட்ட நம்பூதிரிகள் உதவிகளோடு இந்த பழசிராஜா வம்சத்தைச் சேர்ந்தவங்களும் அடிமையாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் கூட பெரிய அளவிலான தாக்கம் அந்த இடத்துல ஏற்படலை. ஆனால் அதற்கு பிறகு பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது ஒன்று உற்பத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அடிமைகளின் தேசமாக அது மாறிப்போனது. இதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த நம்பூதிரிகள் பிரிட்டிஷாரோட துணையோடு இந்த வேலையை செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்த தேயிலை தோட்டங்களை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லாம் மரங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது செஞ்சது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வயநாடு அப்படிங்கிறது கேரளாவிலேயே ரொம்ப வளமான ஒரு தேசம், அழகான ஒரு பிரதேசம்னா அது வயல் நாடு தான். ஸோ வயலாக இருந்ததை தேயிலை தோட்டங்களாக மாற்றிட்டாங்க. இப்போது இந்த வயநாடு இருக்குல்ல, இது 1956 பிறகு கேரளா அப்படிங்கிற புதியதொரு மாநிலம் உருவாக்கப்படுது. இந்த உருவாக்கப்பட்ட மாநிலத்தில் தான் இந்த தெற்கு வடக்காக இருந்தது ஒன்றாக சேர்த்து புதிதாக வயநாடுக்குன்னே ஒரு மாவட்டமாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மாவட்டம் உருவான இது விவரம்.
இதில் தான் இந்த முண்டகை பகுதி, அதுக்கு பிறகு வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊர் காணாமல் போயிடுச்சுங்கிறாங்க. பூஞ்சேரி உள்ளிட்ட கிராமங்கள் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சுங்கிறாங்க. ஸோ மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக அது மாறிப்போய்விட்டதா அப்படிங்கிற கேள்வி. 1960 பெரிய அளவிலான ஒரு ராமேஸ்வரம் பகுதியிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி ஏரியா, அங்கே ஒரே ஒரு ட்ரெயின் ஒரே ஒரு நைட்டு ஏற்பட்ட பாதிப்பு, அதில் 100 மேற்பட்டோர் இறந்து போகிறாங்க. பெரும் புயல் ஏற்பட்டுச்சு. அந்த புயலுக்கு பிறகு அந்த இடத்தையே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு ஒரு அரசு அறிவிக்குது, இந்திய அரசு. அப்போ வயநாடு பகுதியில் 400 மேலே இறந்து போயிருக்கான். அப்போ வயநாட்டு பகுதியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிப்பியா, முட்டா பயல்களா அப்படிங்கிற கேள்வியை தனுஷ்கோடிக்காரன் எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா எங்கடா போய் முட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ தனுஷ்கோடிக்கு ஒரு நியாயம், இங்கே இருக்கக்கூடிய வயநாட்டுக்கு ஒரு நியாயம். வயநாட்டில் மக்கள் வாழ வேண்டாம் நான் சொல்லலை, ஆனால் வயநாட்டுக்கு ஒரு நியாயம், தனுஷ்கோடிக்கு ஒரு நியாயமா? இன்றைக்கும் தனுஷ்கோடியில் அங்கே ஒரே ஒரு நாள் ஏற்பட்ட புயலுக்காக அங்கே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவித்து அங்கே இருக்கு வாழக்கூடிய இன்னமும் இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. 100 குடும்பங்கள் மீனவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டுறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க கவர்மெண்ட்டு. நீ இந்த இடத்துல இருக்காதன்னு சொல்லி துரத்துறாங்க. காரணம் என்னென்னா, இலங்கைக்கான பாதுகாப்பு, இந்தியாவுக்கான பாதுகாப்பு, இது ரெண்டையும் ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய இடமா அந்த தனுஷ்கோடிங்கிற பகுதி இருக்குது அப்படிங்கிறதுனால அரிச்சல் முனை அப்படிங்கிற அந்த பகுதியை எல்லாத்தையுமே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாகவே அறிவித்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. பாதுகாக்குதுங்கிறத பேரில் அந்த இடத்துல கேமரா வச்சு பார்த்து அந்த இடத்த முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு. இதே மாதிரி இந்த வயநாடு பகுதியை மத்திய அரசு மாற்றிடுவாங்களா? முழுக்க முழுக்க இது பாதுகாக்கப்பட வேண்டிய காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்களா? ஏன், மாஞ்சோலையும் தான் அந்த முயற்சி எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, ஆனால் மீனவர்களால் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியலையே. இதே மாதிரி வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்தாருன்னா போய் நிற்பாங்க உச்சநீதிமன்றத்தில் இல்லையா? பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுக்க முழுக்க இன்றைக்கி காணாமலே போயிடுச்சு. அந்த இருக்கக்கூடிய 1200 பணியாளர்களும் சொல்லக்கூடிய, மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அங்கங்கே கையும் காலும் தனித்தனியாக உடல் உறுப்புகள்லாம் கிடைக்குதுங்க, யாரோடதுனே கண்டுபிடிக்க முடியல. ஒட்டு மொத்தமாக 182 உடல்கள் வந்து வெவ்வேறு பாகங்களாக கிடச்சிது. அதை பூரா மொத்தமாக வந்து போட்டு புதைச்சிட்டோம். அவங்கவுங்களுடைய டிஎன்ஏ அவனுடைய ரிசல்ட்டை எடுத்து வச்சுருக்கோம் மேலாப்பில். அதில் வந்து பார்த்து அவங்கவுங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது வந்தாங்கன்னா இவங்க டிஎன்ஏ அவங்ககிட்ட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை வேணால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இல்லை, ஒரு பாறை இருந்தது, அந்த பாறைக்கு கீழே 3 மொத்தமாக 3 காத்திருந்து மீட்பு படையினர் போய் மீட்டாங்க. நாங்கள் இங்கே தாங்க இருக்கோம், தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தின சத்தம் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. 8 தொடர்ச்சியாக அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது மீடியா கடந்து போயிடுச்சு. வயநாட்டை எல்லாரும் மறந்துட்டாங்க. போகிற போக்கில் ஸ்பீடான உலகத்தில் 2 மட்டும்தான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் தனுஷ்கோடியில் 50 ஆச்சு அந்த ஒரே ஒரு நாள் ஏற்பட்ட புயலுக்காக. அந்த ஒரு அழகிய ஒரு நகரத்தை, தனுஷ்கோடிங்கிறது அவ்வளோ பெரிய சிட்டி, ஒரு காலகட்டத்தில் வளமாக வாழ்ந்த ஒரு நகரம், இன்றைக்கி என்னென்னா வெறுமனை இடிந்த இடிபாடுகளுக்கு இடையில் சுற்றுலா பயணிகள் அப்பப்போ போய் அழிஞ்சு போன ஒரு நகரத்தை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. மீனவர்களுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்கும், இது என் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த ஊர்ரா, அதை இப்படி அழிச்சு விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கதறி அளக்கூடிய சத்தம் நம்மளுடைய காதுகளில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. கேரளாவில் வீட்டில் வந்து கழுத்தளவு தண்ணி வரைக்கும் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்தவங்கள்லாம் அது தண்ணியிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்த மொத்தமாக 35 பின்னாடி போய் ஒரு உடல் கிடக்குது அப்படின்னா அது எவ்வளோ டேஞ்சரான பகுதி. அப்போ அந்த இடத்த வந்து இனிமேல் மனிதர்கள் வாழலாமா? அப்போ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணணுமே. இதுக்கு மத்திய அரசு என்ன செய்ய போகுது? அப்போ இன்னும் பல ஆண்டு காலம் அவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் செத்து போவாங்க. நீங்கள் கணக்கெடுத்து நிவாரணம் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத விலை வச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ அந்த மக்கள்லாம் செத்து போயிட்டே இருக்கணும். குன்னூரில் கூட இப்போ நம்ம நீலகிரி இருக்குல்ல, குன்னூர் அங்கே ஒரு பெரிய பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகி டோட்டலாக வந்து நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்து ஊட்டி தான் நமக்கு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அதையும் மனிதர்கள் வாழ தகுதியற்று நினச்சிருவீங்க, அறிவிச்சிருவீங்களா? இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம்தான் எல்லாமே.
அதை நம்ம பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அரசு செய்யக்கூடிய வசதி, செஞ்சு கொடுக்கக்கூடிய வசதியை பொறுத்து தான் இருக்குது. நான் சொன்னேன்ல, பூஞ்சேரிங்கிற கிராமம் முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. அந்த கிராமத்தை எப்படி மீட்டெடுப்பீங்க? மறுபடியும் வந்து பூமிக்கு மேலே அந்த பில்டிங்க்கு மேலே, பில்டிங்க்கு மேலே மறுபடியும் ஒரு பில்டிங், கோயிலே காணாமல் போயிடுச்சு சிவன் கோயிலே. அதுக்காக சிவனையே வந்து அந்த இடத்துல சிவனே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சாமி உள்ளுக்குள்ளே கிடக்கும்யா, நீ தாயே அதுக்கப்புறம் தோண்டி எடுத்து அதை மறுபடியும் எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த 1200 வீரர்களும் புதஞ்சு கிடக்கக்கூடிய அத்துணை உடல்களும் கடைசி உடல்களை எழுப்பும் வரை ஓயக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரல் வந்து மக்கள் மத்தியில் ஒழிக்கப்படுது. நீலகிரியில் நிலமே ரெண்டா பிளந்து கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நீலகிரியில் இருக்கக்கூடிய உங்கள் மக்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுங்க, நீலகிரியே காலி பண்ணிடுங்கடா. காலி பண்ணிட்டு அந்த இடத்த வந்து முழுக்க முழுக்க மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிச்சிருங்க. டிடிஎஃப் வாசன் வயநாடு போயிருக்காப்புலையா? உங்களுக்கு தான் டிடிஎஃப் வாசனையும் பிடிக்காத. அப்போ டிடிஎஃப் வாசனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அங்கே என்ன செய்ய போகிறீங்க? டிடிஎஃப் வாசனை என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. டிடிஎஃப் வாசன் போன வயநாட்டை என்ன பண்ண போகிறீங்க? குன்னூர் ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு கிடக்க, நீலகிரி ரெண்டு துண்டாக பிரிஞ்சு கிடக்கு, நிலமே பொழந்து கிடக்கு, அதை என்ன செய்ய போகிறீங்க? அப்போது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை புகுத்திட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்கன்னு எங்களை துரத்தி அடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? பூர்வகுடிகளை துரத்தி எடுத்து விட்டு அந்த இடத்துல இந்த அரசு என்ன செய்ய போகுது? இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது. நீ ஒன்று எனக்கு பெருசாக ஒன்று செஞ்சு கொடுத்துட வேண்டாம். நான் வாழ்கிறதுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான கரண்ட் கொடுத்தா போதும், நடக்கிறதுக்கு ரோடு கொடுத்தா போதும், அந்த ரோடுக்கான டாக்ஸை நாங்கள் கொடுத்துருவோம். அதை செய்கிறதுக்கே வலிக்குதுன்னா என்ன மாணவுக்கடா எங்களை ஆட்சி பண்ணுறீங்கன்னு தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வஞ்சகம் இழைக்கப்பட்டது அப்படின்னா அவங்களும் கேட்பாங்க. நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு துன்பம் வந்ததுன்னா கேட்பாங்க. ஆனால் கேள்வி கேட்பாரற்று அனாதையாளா அனாதை மீனவர்களாக இருக்கக்கூடிய தனுஷ்கோடி மக்களுக்காக பிரசாத் சிக்னேச்சர் குரல் கொடுக்கறது. இப்போ மட்டும் இல்லை, 2 முன்னாடியே நம்ம இதை பேசியிருக்கோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.